ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். டாப் ஃபைவ் வாட்டர் வாஷ் மஸ்ட் வாஷ் எல்லாரும் லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீக்கெண்ட் தமிழ் டபுள் ரிலீஸ் ஆன டாப் ஃபைவ் டீசென்ட் வாட்சான த்ரில்லர் மூவிஸ் என்னங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா தட் சம்மா தட் பபை. இந்த மாதிரி ரிவியூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறவங்க வீடியோக்குள்ள போகலாம். தட் சம்மா தட் பபை 2024 தமிழ் டபுள் ரிலீஸ் ஆனால் வாட்டர் வாட்சான மஸ்ட் வாட்சான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் நோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் தான் ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாருன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த மிஸ்ஸிங் கேஸ் தொடர்ந்து மூணாவது நாள் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட வீட்டுல மர்மமான முறையில இறந்து கிடக்கிறாரு. அவரோட டெட் பாடியை போலீஸ் எடுத்து என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினையும் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோயினுக்கு பத்தி தெரிய வரக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின் மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்மந்தம், இந்த கொலை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது பேரல் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து தங்கச்சி காணாம போயிட்டா, ஹீரோயின் மட்டும்தான் இப்ப இருக்காங்கிற ஒரு உண்மை சொன்னதுக்கு அப்புறம், அவங்க புருஷனுக்கு தங்கச்சிக்கு அஃபேர் இருந்துச்சு, அவங்க புருஷனை கொலை பண்ணது யாரு, ஹீரோயின் மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாங்க, மல்டிபிள் டிசார்டர் பர்சனாலிட்டி யாருக்கு இருக்குங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒருத்தர் வாட்சானா மஸ்ட் வாட்சானா ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். கேங்ஸ் ஆஃப் கோதாவரி 2024 தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு மாஸ் மசாலா கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. விஸ்வாக்ஷன் தான் லீடு எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாரதனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான விஸ்வாக்ஷன் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நிறைய ரவுடித்தனம் பண்ணிட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ளேயே பெரிய தலைகட்டுக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட் கேங்ல இருக்கக்கூடிய நாசர் கூட சேர்ந்து சில சம்பவம் பண்ணி பெயர் ஆகிறாரு. ஊருக்குள்ள எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஹீரோல்களோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் விஸ்வாக்ஷன் எப்படி இருக்கு, எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு, ஜெயில வச்சு யார் அவரை முடிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கு நடுவில் வரக்கூடிய புஜ்ஜி யாரு, அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், அவரோட காதல் வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன் வாட்சான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி தான் சொல்லுவேன். இவா 2024 தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. யுவர் ராஜ்குமார் தான் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாரதன் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பேன் பண்ணப்பட்ட ஒரு ரெஸ்லரா வீட்டுல நார்மலா லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா ஹாஸ்டல்ல இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஹீரோக்கும் பிரச்சனை வருது. ஹாஸ்டல் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பைக் பார்க்கிங்ல ஒரு பிரச்சனை வந்து அடிதடி ஆகி பஞ்சாயத்து ஆகி சஸ்பென்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஹீரோவுக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஃபேமிலியில மிகப்பெரிய கடந்தொலை இருந்து அப்பா காணாம போனதுக்கு அப்புறமே பொறுப்பு வந்து திருதி நார்மலா லைஃப் லீட் பண்ணுங்கும் போது அவர் பண்ணக்கூடிய பிரச்சனையெல்லாம் திரும்ப வந்து அவரு முன்னாடி கங்கணம் கட்டி நிறுத்தி அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, காதல் வாழ்க்கையில ஜெயிச்சாரா, வாழ்க்கையில உருப்பிட்டாரா, எதுக்காக டெலிவரி பாய் வேலை பார்த்தாரு, காலேஜ் லைஃப்ல என்னாச்சு, எதுக்காக பேன் பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன ஆவரேஜான ஆக்ஷன் கமர்ஷியல் மாஸ் மசாலா டிராமா மூவி தான் இந்த யுவா தமிழ் அப்டேஷன்ஸோட இதாக இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. SIT 2024 தமிழ் டப்ல Zee5ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா த்ரில்லர் மூவி. இந்த மூவியோட SIT-க்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் நரேட் பண்ணி ஷார்ட் ஃபார்மாக SIT-னு வச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, பணக்கார வீட்டு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போனால் அவரோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அவளை யார் கொலை பண்ணாங்கிறத ஹீரோண்ட் அவரோட ஸ்பெஷல் டீம் ஒன்றா சேர்ந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஜம்பளி குடா 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல தமிழ் அட்வென்ச்சரோட அப்படியே இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தனஞ்சய் யார் ஷெட்டின் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாடன் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோன் அவரோட ஃப்ரெண்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வராங்க, எதுக்காக இவங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போனாங்க, ஹீரோட பாஸ்ட்ல அவரோட காதல் கைக்கு உண்டுச்சு, அங்க வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அட் தி சேம் டைம் ஜெயில இருந்து தப்பிச்சவங்க ஒரு காரு எடுத்துட்டு ஜம்பளி கூட மலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு அந்த காருக்குள்ள இருக்க விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு கூட்டிக்கிட்டே அந்த மலைக்கு போறாங்க. போகும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, அந்த குட்டி பொண்ணை யாரு கடத்தினது, அதை தாண்டி போலீஸ் கிட்ட மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாங்க, போலீஸ் எதுக்காக இவங்க துரத்துறாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஆவரேஜ் ஆனா ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. லைஃப் லெசன்ஸ் சொல்லி தர மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல நீட்டா நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. பிளாஷ்பேக்ல பிளாஷ்பேக் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணி இருந்தாலும் இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை எமோஷனலா நீட்டா கொடுத்திருந்தாங்க. டாப் ஃபைவ் டாப் த்ரீ டாப் டென் வீடியோஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கா டிஸ்லைக் அச்சு அண்ட் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை. சி யூ அண்ட் லவ் யூ வெல்.